ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்லப். ஸோ ரீசெண்டாக நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. மெயினாக நம்ம டிசி ஃபேண்டம் தான். ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் அப்படியே பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அப்கமிங் நிறைய நம்ம தமிழ் டபுள் மூவிஸ் கூட வருது, அதை பற்றி கூட இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க தேட்ட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த டிசி ஃபேண்டமில் நம்ம தி பேட்மேனோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அது நம்ம தமிழ் டபுள்யூ ட்ரெய்லர் நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் பார்க்காம தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்துருங்க. ஏன்னா ட்ரெய்லர் சீரியஸாக சொல்கிற ஒரு வேறு லெவலான ஒரு ஹைப்பை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறைய மூவிஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லா ஷார்ட்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு ரியல் டிசி யூனிவர்ஸில் அந்த டார்க் டோன் என்ன இருக்கணுமோ அதுதான் இந்த ட்ரெய்லரில் செம்ம மாசாக கொண்டு வந்திருக்காங்க. மெயினாகவே அந்த கடைசி கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆட்டோ தெரியும், நம்ம பேட்மேன் நந்து வர்றது அப்படியே ரியலாக பேட் எப்படி தலைகளை தொங்குமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த பிஜிஎம் அது ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்கும்போதே கூஸ் பம்ப் ஏறும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், என்டையர் இந்த ட்ரெய்லரே அவ்வளோ பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மூவிக்காக அப்படியே ஃபேஸ்ட் மாதிரி நம்ம டூ லிட்டில் மூவி எப்போ ப்ரோ நம்ம தமிழ் தப்பில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அட்லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், அப்கமிங் நம்ம அக்டோபர் 24th அடிக்கு ஒரிஜினலோட நம்ம பிரிண்ட் நம்ம தமிழ் டப்பில் வருது கைஸ். ஸோ இது ஃபுல்லாக டிவி ப்ரீமியர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராபர்ட் டவுனி ஜூனியர் சார்ஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக டூ லிட்டில் மூவி மிஸ் பண்ண மாட்டீங்க. என்டையர் நல்ல ஒரு ஃபேமிலி அண்ட் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி, கொஞ்சம் ஃபேண்டஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கூட எல்லாம் பேசுவார். ஸோ அவங்க என்ன சொல்ல வர எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுப்பார். அண்ட் அதே சமயம் அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. அண்ட் படத்தில் ஒரு குயின் இருக்காங்க, அவங்களுக்கு சில டிசீஸ் இருக்கும், அதை க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு மரத்தை தேடி ஒரு அட்வென்ச்சர் ஆட்டம் போவாங்க. ஸோ அதான் வந்து க்யூர் பண்ணுறதாட்டம். அண்ட் அந்த அட்வென்ச்சரில் என்னெல்லாம் நடக்குது அண்ட் அனிமல்ஸோட பயங்கரமான சில ஃபன் காமெடியான மூமெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகும். என்டையர் ஒரு ஃபேமிலி மூவி தான். அண்ட் இந்த படம் ஆஃபிஷியலாக இப்போ நம்ம தமிழ் டபுள் ஏக்குமே வந்துச்சு, தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அங்கே பார்க்காம இருந்தால் இப்போ நம்ம ஒரிஜினல் பிரிண்ட்டில் நீங்கள் தேட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்கமிங் அக்டோபர் 24th அன்னைக்கு வருது கைஸ். அண்ட் நம்ம பிளாக் ஆடமோட ஒரு இன்ட்ரோ சீனை இந்த டிசி ஃபேண்டமில் அவரே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் எல்லா கேரக்டர்ஸ் லைக் டிசி இந்த பிளாக் ஆடம் மூவியில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் டப்புன்னு கடைசியில் நம்ம டுவேன் ஜான்சன் சார் வருவார். அண்ட் அவர் சொல்கிற ஐ எம் பார்ன் டு பி ஏ பிளாக் ஆடம். ஸோ பிளாக் ஆடம் கேரக்டர் ஒரு டிசி யூனிவர்ஸ்லேயே சேஞ்ச் கொண்டு வரபோதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிளாக் ஆடமோட ஹைப் ப்ளஸ் ஒரு வில்லன் கேரக்டருக்காகவும் என்டையர் மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்களாம், அது பார்த்துக்கோங்களேன். அண்ட் மெயினாக இப்போ நம்ம என்டையர் அவரே வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கார். நம்ம டுவேன் ஜான்சன் சார் தான் இந்த படத்தில் நான் எப்படியாச்சும் சம மாதம் எனக்கு எத்தா கொண்டு வரணும். அண்ட் அவர் என்டையர் ஹார்ட் ஒர்க் படத்தில் தெரியுது. ஸோ இப்போதைக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனே பார்த்திங்கன்னா எப்படி பிளாக் ஆடம் இப்போ நம்ம மாடர்ன் உலகத்தில் வந்திருக்காரு. ஸோ அவரை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க மேஜிக்கல் இது வச்சுட்டு அந்த காலத்தில். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் ப்ரிசன்ல எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கார். அண்ட் அவர் இன்னும் ரிலீஸ் ஆகிற அண்ட் சசாம் சொன்னோடனே அவர் வெளியே வந்துடுவார். அண்ட் வெளியே வந்தோடனே ஒரு ஆள் டப்புன்னு போட்டு தள்ளிடுவார். ஸோ வந்தோடனே ஒரு ஆள் காலி, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அண்ட் நம்ம பிளாக் ஆடம் யாரை ஸ்டாப் பண்ண போகிறா, இதுக்காக என்கிட்ட நம்ம மூவியை பார்க்கணும். ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா பிளாக் ஆடம் இஸ் பியூர்லி வில்லன் கேரக்டர் தான். ஸோ வில்லன் கேரக்டர் இதுக்கப்புறம் எப்படி கேரி பண்ண போகிறாங்க அது மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜென்ரலாகவே நிறைய அனிமேட்டட் டிசிலாம் பார்த்துருக்கேன். அண்ட் அதில் பிளாக் ஆடம் வந்து லைக் நம்ம சூப்பர்மேன் அண்ட் சசாம் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து பிளாக் ஆடமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் சூப்பர்மேனும் பயந்துருவார், யாரா இவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு. அந்த மாதிரி இப்போது என்டையர் மூவியை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக டிசி ஒரு கரெக்டான டைமில் என்ன போனால் நம்ம வர்சஸ் ஜஸ்டிஸ் லீக்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சசாம் 2 அதான் ஃபியூரி ஆஃப் த காட்ஸோட நிறைய சின்ன சின்ன இமேஜஸ் அண்ட் ஃபுடேஜும் லீக் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிசி ஃபேண்டமில். அண்ட் அதில் மெயினாக இப்போ என்டையர் மூவி நம்ம ஜூன் 2023 தான் வரப்போகுது. இருந்தாலும் படத்தோட ஒர்க்கிங்லாம் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. அண்ட் சசாம் 2 நீங்கள் மெயினாக என்ன எதிர்பார்க்கலாம் அதை தான் வந்து இதில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரோட எவ்வளோ டெவலப்மெண்ட்டாக இருக்குது அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த டிசி ஃபேண்டமில் பேசியிருந்தாங்க. அதனால் இப்போ மெயினாக நம்ம சசாம் அவர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்காரு, அவர் காஸ்ட்யூம் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு எதுக்கு, அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த டிசி ஃபேண்டம் நல்லபடியாக டிஸ்கஸ் போயிருந்தது. எப்படியும் படம் நம்ம ஜூன் அதுவும் 2023 தான் ரிலீஸ் ஆக போதா. ஸோ அது வரைக்கும் லைக் அவங்க டீசரில் ட்ரெயிலர் இந்த மாதிரிமே ரிவீல் பண்ணல. இருந்தாலும் படத்தோட ஹைப்பு பயங்கரமாக இருக்குது. அண்ட் அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக நம்ம சசாம் வர்சஸ் பிளாக் ஆடம் வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தி ஃப்ளாஷ் மூவியோட அகைன் நிறைய இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த டிசி ஃபேண்டமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போயோ வர வேண்டிய மூவி. ஏன்னா 2000 ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்காகவும் பேட்மேன் நம்ம க்ரீன் லேண்டர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூவி வந்து டிசி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஃப்ளாஷுக்காக மட்டும்
மூவியை கொண்டு வராமல் வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்லாச்சு நம்ம ஃப்ளாஷோட மூவி வந்திருக்கணும், ஆனால் அவங்க ஏன் தெரில அது ஃபுல்லாக அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்டிஸ் லீக்ஸ், அதுவும் நம்ம மெயினாக நம்ம ஜாக் ஸ்னைடர் வெர்ஷன் அப்புறமா தான் இப்போ அங்கே ஃப்ளாஷ் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அங்கேருந்து ஸ்டோரி தான் கண்டினியூஷன் தி ஃப்ளாஷ் மூவியில் மெயினாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ சில ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்காங்க, அந்த மெயினாக நம்ம பேட்மேனோட இமேஜ் இருக்குது, அதை நம்ம மைக்கேல் கேட்டான்ஸோட பேட்மேன் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்கேல் கேட்டான்ஸோட பேட்மேன் வந்து கிளாசிக்கலான பேட்மேன் மூவி தான், இன்கேஸ் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம தமிழில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் அதில் இருக்க பேட்மேன் இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு நம்ம ஃப்ளாஷ் வந்து இருக்காங்க. ஸோ எஸ்ரா மில்லர் ஒரு ரெண்டு கேரக்டரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் அதில் இன்னொரு இமேஜில் பார்த்தீங்கன்னா அவர் பேட்மேன் காஸ்ட்யூமில் ஃப்ளாஷ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் பேட்மேன் ஃப்ளாஷ் ஒரு மர்ஜ் ஆட்டோங்கிற சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டமோட அகெயின் நிறைய கொஞ்சம் செட் ஃபோட்டோஸ் ப்ளஸ் ஃபுல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்டோரியில் என்ன மாதிரி இருக்கலாம் இதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக எதுவும் அவங்க ரிஃபீல் பண்ணல, ஏன்னா அது ஃபுல்லாகவே இந்த கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம எப்படி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக தான் பேசியிருந்தாங்க. மெயினாக நம்ம ஜாசன் மோமோ பாடி பண்ண, ஆனால் இன்னொரு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்லேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்ம பிளாக் மேந்தா என்ற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஒரு வில்லனிசமான கேரக்டர். அதே கேரக்டர் இப்போ செகண்ட் பார்ட்லேயும் டெஃபினட்டாக வராங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்டையர் மூவி நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 2022 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்காக இன்னொரு 1 இயர் வரைக்கும் கேப் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பீஸ் மேக்கரோட அப்கமிங் நம்ம ஹெச்பிஓ மேக்ஸில் வர சென்டாய் சீரீஸோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஃபார்ம் த சூசைட் ஸ்குவாடோட கட்டசி மூவ்மெண்ட் நீங்கள் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அங்கேருந்து கண்டினியூஷன் ஆட்டாக தான் இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் கட்சியில் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் அண்ட் அவர் கேட்குறாரு, நான் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், நான் ஆக்சுவலாக ப்ரிசனில் தான் இருக்கணும், நான் ஏன் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இன்னொரு டீமோட சேர்றாரு அண்ட் என்டையர் பீஸ் மேக்கரோட கேரக்டர் பற்றி தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணுற மாதிரி இது என்டையர் சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜான்சினா சார் இந்த கேரக்டரை அச்சு நிமித்துறாரு, பயங்கர ஃபன் அண்ட் காமெடியாக கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் சூசைட் ஸ்குவாட் என்டையர் நம்ம டிசி யூனிவர்ஸில் தான் வருது, அதனால அப்கமிங் டேஸ் எப்படியோ எல்லாமே ஒரு லிங்க் ஆனால் சம மாசாக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் லைனில் தான் போயிட்டுருக்காங்க. அது எப்படியோ சிங்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்கமிங் ஜே ஜே ஆப்ரஹாம்ஸ் வந்திருக்காரு. அவர் நல்லபடியாக சிங்க் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். இன்னொரு டிசிலேருந்து அப்கமிங் மூவி லீக்ஸ் ஆஃப் சூப்பர் பேஜ், இந்த மூவி ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது தான். ஸோ கடைசியில் டிலே பண்ணிட்டு அண்ட் இப்போதைக்கு என்டையர் மூவி நம்ம May 20 தான் பார்க்க முடியும், 2022 நெக்ஸ்ட் இயர். ஸோ படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட டாக் அதை வந்து கிரிப்டோ, ஸோ அதை பற்றியும் ப்ளஸ் நம்ம கெவின் ஹார்ட் தான் வந்து என்டையர் பேட்மேனோட ஒரு நாய்க்குட்டு தான் அதை அதை பற்றி தான் ஃபுல்லாக காமிக்கமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அது பேர் ஏசு. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கேரக்டர் ப்ளஸ் ஜஸ்டிஸ் லீக் எல்லாம் சூப்பர் பேஜ் எல்லாம் ஒன்றா சேர்த்து உலகத்தை சேவ் பண்ணுற மாதிரி தான் என்டையர் ஸ்டோரி. ஸோ சூப்பர் பேஜ் ஏற்கனவே நம்ம அனிமேட்டரில் பார்த்துருப்போம், அதே ஸ்டோரி தான். ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ, அதான் நம்ம சூப்பர்மேனோட டாக் இருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பர் டாக், அந்த ஃபுல்லாக நம்ம டுவேன் ஜான்சன் சார் தான் வந்து வாய்ஸ் தராரு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம், பிளாக் ஆடம்லேருந்து என்டையர் சூப்பர்மேனோட இதுவாக ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு இது ஒரு மூவிக்குறை, இப்படி நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் இது வரையும் ஏதோ கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் படம் மேக்ஸிமம் நம்ம தமிழ் டப்பில் வர்றதுக்கு ஹை ப்ரொபாபிலிட்டி சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெண்டபிள் 4 அதான் நம்ம சில்வெஸ்டர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, என்டையர் மூவி ரேப் அப் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம எக்ஸ்பெண்டபிள் 4 மூவி ஃபுல்லாக முடிஞ்சு விட்டது. அண்ட் மெயினாக நம்ம மேகன் ஃபாக்ஸும் படத்தில் இருக்காங்க. அண்ட் அவங்களோட என்ன ரோல் அண்ட் காஸ்ட்யூம் அது கூட அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவங்களோட இமேஜஸ்லாம் தனியாக அவங்களே ரிவீல் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு வேறு விஷயம். ஸோ மேகன் ஃபாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவியில் வராங்கன்னு கூட சொல்லலாம். இது முன்னாடியெல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன மூவி, இப்போவும் நல்ல பெரிய மூவியில் திரும்பிய சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெண்டபிள் 4 அகெயின் நம்ம ஜாசன் ஸ்டாட்டம் சில்வெஸ்டர் ஸ்டாலின் அண்ட் எல்லா பெரிய பெரிய கேரக்டர்ஸோட கண்டினியூ பண்ண போகிறாங்க. அர்னால்டோ வருவாரான்னு தெரில, அதே மாதிரி திருப்பியும் கண்டினியூ ஆயிரும். ஸோ திருப்பியும் இங்கே வந்து ஒரு மிஷினுக்கு போகிற மாதிரி தான் என்டையர் ஸ்டோரியாக தான் இருக்க போது. என்ன இருந்தாலும் ஆக்ஷன் பேக் கேரண்டி. ஸோ அவங்க ஆக்ஷனில் எக்ஸ்பெண்டபிள் 1, 2, 3 எல்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க, அதே தான் அப்கமிங் 4th பார்ட்காகவும் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எக்ஸாக்ட் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயராக தான் இருக்கும். ஸோ கைஸ் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லேருந்து ரெண்டு நியூ செட் இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம டாம் ஹாலாண்டே தான். ஸோ அதை நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் மெயினாக அவர் சொல்கிறாரு, என்டையர் இந்த த்ரில்லாஜி கலெக்ஷன் ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதான் வந்து ஃபினிஷிங் ஆட்டம்னு சொல்லியிருக்காரு, எண்ட் ஆஃப் என்டையர் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி என்டையர் இந்த ஸ்பைடர்மேன் ரெண்டுக்காக ரெண்டு சோலோ மூவி கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் 3rd மூவி, அண்ட் இதுதான் 3rd மூவி தான் ஃபைனலான மூவின்னு அவர் சொல்கிறார் டாம் ஹாலண்ட் சார். ஸோ அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்காது, ஆனால் சோனி அதுக்குள்ளேயே இந்த ஸ்பைடர்மேன் என்டையர் யூனிவர்ஸரை விட போகிறது கிடையாது. ஸோ இது வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண எல்லா ஸ்பைடர்மேன் மூவிஸ்லேருந்து இந்த ஸ்பைடர்மேன் தான் கலெக்ஷன் வைஸ்
பயங்கரமாக தூக்கி விட்டுருக்கு. அதுவும் இப்போதைக்கு நம்ம நோவே ஹோமோட ஹைப்பு ப்ளஸ் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் அண்ட் எத்தனை வில்லன்ஸ்க எல்லாம் சேர்ந்து, அதுவும் நம்ம இன்னும் ரெண்டு யூனிவர்ஸில் இருக்க எல்லாம் ஸ்பைடர்மேன்ஸோ வராங்களா, ஸோ அதெல்லாம் ஒரு ஹைப்பு எக்ஸ்ட்ரீமாக க்ரியேட் ஆகிருக்கு வித் கிளாசிக்கல் மியூசிக்லாம் போட்டு. அதனால் படம் எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம எண்ட் கேமே கலெக்ஷனில் தூக்கி அவ்வளோ அச்சு போயிட்டே இருக்கும் இந்த படம். அண்ட் அந்த ஹைப்பில் தான் சோனி டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸ்பைடர்மேனை விட மாட்டாங்க. ஆனால் டாம் ஹாலண்ட் இப்போதைக்கு அவர் நினச்சிக்கிறாரு இதுதான் கடைசி லைக் ஃப்ரான்சைஸே தான் வந்து ஃபைனலான பாட்டு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்னி ப்ளஸில் வந்து அப்கமிங் ஒரு மூவி என்டையர் என்னென்னு பார்த்தேன், டிஸ்னி லேண்டை வச்சு என்டையர் மூவி க்ரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்காக நம்ம ஹாலோவீன் கில்ஸோட டைரக்டர் ஆஃப் தான் டேவிட் கார்டன் கிரீன், இவர் தான் வந்து என்டையர் மூவியை டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டோரி என்னவாக இருக்கும்னு தெரியல, லைக் எப்படி டாய் ஸ்டோரிஸ்லாம் உருவாக்கியிருக்காங்களோ எல்லாம் பெரிய பெரிய கேரக்டர்ஸ் ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி, அதே மாதிரி இந்த டிஸ்னி லேண்ட்லேயே என்டையர் ஒரு மூவி கிரியேட் ஆக போகுது. அண்ட் மேபி இருக்கலாம் லைக் ஸ்டார்டிங் எப்படி கிரியேட் பண்ணாங்கலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி போயிருக்கு, இல்லை உள்ளே இருக்க எல்லாம் கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு அட்வென்ச்சர் ஆட்டோ கூட இருக்கலாம். ஸோ டிஸ்னி லேண்ட் வந்து அவங்களையும் நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு ஃபேமஸான ரைட் தான் நம்ம ஜங்கிள் க்ரூஸ். ஸோ அதை வச்சு ஒரு என்டையர் மூவி கிரியேட் பண்ணிட்டு மூவி பயங்கரமாக ஹிட்டாயிருக்கு. அண்ட் அப்படியே டிஸ்னி லேண்டுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் லைக் வேர்ல்டு வைட்லேருந்து இந்த ஜங்கிள் க்ரூஸ் ரைடுக்காகவே டிஸ்னி லேண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டிஸ்னி லேண்ட் பற்றி என்டையர் மூவி கிரியேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் டபுள் த்ரிபிள் ப்ராஃபிட் தான். நம்ம எட்டர்னல்ஸ் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 5th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நல்ல தீபாவளி டைம் செம்ம மாதம் இருக்க போது. அண்ட் இப்போதைக்கு என்டையர் டேரக்டர் தான் நம்ம சாய்ஸோ. அண்ட் அவங்களே வந்து லைக் ரன் டைம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூமராக இருந்தது ஏன்னா 2 hours 30 minutes மேலே தான் மூவி இருக்க போகுது. அண்ட் அதான் இருக்கிறது ரொம்ப லாங்கஸ்ட் நம்ம எண்ட் கேமுக்கு அப்புறமா கூட சொல்லலாம். அண்ட் இதை வந்து ஆஃபீஷியலாக அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்டையர் மூவி 2 hours 36 minutes. அண்ட் இதுதான் வந்து எம்சியூவில் செகண்ட் லார்ஜஸ்ட் லைக் லாங்கஸ்டான ஒரு மூவி. அண்ட் எண்ட் கேமும் அவ்வளோ லென்த்தியாக இருந்தது, அதே மாதிரி 2 hours 36 minutes மாதிரி லென்த்தியான மூவியாகட்டும் இப்போ என்டையர் எடனஸ் மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் கேட்டிருக்காங்க, ஏன் அவ்வளோ லென்த்தியான மூவி, நார்மலாக எல்லாம் 2 hours தான் இருக்குமே. அண்ட் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஏன்னா 7000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு தனி ஸ்டோரியும் இருக்குது. அண்ட் உள்ள 10 characters இருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி ப்ளஸ் அவங்க பவர்ஸ் ஆரிஜின் ஸ்டோரிஸ் அண்ட் மெயினாக செலஸ்டியல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்களாம். அதனால் இது அவ்வளோ லென்த்தியாக மாறி இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக படம் பயங்கர ஆக்ஷன் பேக்காக இருக்க போது, அதனால் அப்கமிங் எட்டர்னல்ஸ் டெஃபினட்டாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரீசெண்டாக இருந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக நம்ம டிசி ஃபேண்டம்ல தான் கொஞ்சம் மாஸ் காமிச்சிருக்காங்க, என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நிறைய ட்ரெய்லர்ஸ் அண்ட் டீசர் வரும் நினச்சேன், சில ஏதாவது வெறும் பேக் ஸ்டைட் ஃபுட்டேஜ் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ பை த வே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இதில் எந்த அப்டேட்டுக்காக நீங்கள் பயங்கர ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் நம்ம அப்படியே கமெண்ட் செக்ஷனில் நம்ம கூட ஷேர் பண்ண வந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.